Hello friends, welcome to Gomathi's Kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு அடிக்கிற வெயிலுக்கும் சரி இப்ப ரம்ஜான் நோன்பு போயிட்டு இருக்கு இல்லையா அவங்களுக்கு நோன்பு தரக்கிறதுக்கும் சரி நல்ல ஒரு சில்லுன்னு ரோஸ் மில்க் எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம் பொதுவா ரோஸ் மில்க் அப்படினாலே நம்ம வந்து ரோஸ் சிரப் சேர்த்துட்டு பாலும் சக்கரையும் போட்டு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்க கூடிய ஒரு சில சாமான்கள் போட்டு இந்த ரோஸ் மில்க் செஞ்சிருக்கறேன் ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும் இத பார்த்துட்டு நிறைய பேர் கேப்பீங்க ரோஸ் சிரப் வந்து கடைகள்ல வாங்கினத வச்சு செஞ்சிருக்கீங்க வீட்லயே ஆர்கானிக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத காட்டுங்கன்னு கேப்பீங்க நான் வந்து லாஸ்ட் டைம் இந்தியா போனப்ப வந்து அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனேன் ஏன்னா வந்து எனக்கு இங்க யூஎஸ்ல வந்து நாட்டுப்பூ கிடைக்காது நான் வந்து தோட்டத்திலயோ இல்ல கடைகள்ல போய் கேட்டப்ப அவங்க எனக்கு சொன்னது பாத்தீங்க அப்படின்னா அந்த பூ சீக்கிரமா உதிராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதுல வந்து ஒரு சில மருந்து ஸ்ப்ரே போட்டுதான் கடைகளுக்கே அவங்க அனுப்புறாங்களாம் சோ அதை வச்சு செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அதனாலதான் நான் செய்யல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்லயே ஆர்கானிக்கா மருந்து தெளிக்காம நாட்டுப்பூ கிடைக்குது அப்படின்னா நீங்க ரோஸ் சிரப் செய்யுங்க அந்த மாதிரி கடைகள்ல விக்கிற அந்த மருந்து தெளிச்ச அந்த பூவை வாங்குறதையும் நம்ம இந்த மாதிரி கடைகள்ல வாங்குற சிரப்பு வச்சு செய்யறதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அதனால நான் வந்து ரோஸ் சிரப்பு வச்சுதான் செஞ்சிருக்கிறேன் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான ஜூஸ் வெரைட்டிஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க இந்த ரோஸ் மில்க் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப ரோஸ் மில்க் செய்யறதுக்கு பால் காய்ச்சிக்கலாம் இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 1 to 1.5 liters அளவுக்கு பாலை எடுத்து நல்லா காய்ச்சிடுங்க காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்ல நல்லா ஆறட்டும் இது வந்து ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசியும் வேக வைக்கணும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொடி நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கிறேன் இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மாவு ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எடுத்திருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 cup ஜவ்வரிசி எடுத்தால் போதும் ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம் இதனால் 2-3 times கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இப்போ கழுவின ஜவ்வரிசி சின்னதாக இருக்கிறதுனால நான் 1 to 20 minutes ஊற வைக்க போகிறேன் பெரிய ஜவ்வரிசியாக இருந்தால் குறைஞ்சது 1 to 30 minutes நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பக்குவமாக வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்ச ஜவ்வரிசி 1 to 20 minutes நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் 3 cups அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் இது கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க இது பொடி ஜவ்வரிசி அப்படிங்கிறதுனால 15 minutes வெந்துருங்க பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 25 to 30 minutes ஆகும் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி கரைஞ்சி போயிடும் அதனால் கரெக்டாக பக்கத்துலேயே இருந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா 15 minutes நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன் ஜவ்வரிசி நல்ல மினு மினுன்னு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து வடிச்சுக்கலாம் வடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஜவ்வரிசி எப்படி பக்குவமாக மினு மினுன்னு வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அதே மாதிரி இப்போ கஞ்சி அந்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா வடித்தது இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது மெயினாக ப்ரெக்னன்ஸ் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக சக்கரை போட்டு குடிங்க சூட்டு வலியெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வேக வச்ச ஜவ்வரிசியை நல்ல ஒரு சில்லுனோ இல்லை நார்மல் வாட்டரோ ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க அப்போ ஒன்றோடு ஒன்று உங்களுக்கு ஒட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவியாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஜெல்லி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அகர் அகர் அதாவது கடல் பாசி எடுத்துருக்கிறேன் கடல் பாசி கடைகளில் 2 types கிடைக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொடியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இது எந்த ஒரு பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க நீங்கள் எந்த பிராண்டு கிடைக்குதோ நீங்கள் கடைகளில் வாங்கிக்கலாம் நான் இன்றைக்கி அகர் அகர் அந்த நைலான் த்ரெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி செய்ய போகிறதுக்கு அளவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இன்றைக்கி செய்ய போகிற ஜெல்லிக்கு நான் எடுத்துருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2 grams அளவுக்கு இந்த அகர் அகர் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் பொடியாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 tablespoons எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை காய்ச்சறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 600 ml அளவுக்கு வாட்டர் எடுத்துருக்கிறேன் அதாவது 3 cups அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த ஜெல்லிக்கு தேவையான அளவு இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் அளவுக்கு தான் இனிப்பு சேர்த்துக்க போகிறேன் அதனால் 1/4 cup அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 cup வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும்
இப்ப இதுலயே நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, 2 கிராம் அளவுக்கு அகரகர் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த அகரகர் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லயே இந்த சக்கரையும் கரையணும். போட்டிருக்கிற அந்த அகரகரும் பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சு வரும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷமா இந்த அகரகர் நல்லா தண்ணியில கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப இதையுமே நம்ம வடிகட்டிக்க போறோம். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அகரகர் சில டைம் கரையாம இருக்கும், அது ஜெல்லியில இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதுக்காக தான் வடிச்சுக்கிறது. இப்ப நம்ம ஜெல்லி செய்யறதுக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே நீங்க ஒரு ட்ரேல ஊத்தி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வீடியோ பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கலர் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். இது ஹெல்தி ஆப்ஷன் கிடையாது தான், உங்களுக்கு ஹெல்தி ஆப்ஷனா வேணும்னா இதை தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் ஊற்றி இப்போ அகரகர் செய்ய போகிறேன். இது வேணாங்காத பட்சத்தில் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் ரோஸ் சிரப்போ அடுத்ததில் நன்னாரி சர்பத்து ஊற்றியும் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றிக்கலாம். அதுவும் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜெல்லி ரெடி ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஜெல்லி ஃபார்ம் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஜவ்வரிசியும் வடித்து வச்சதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க் செஞ்சுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம செஞ்ச ஜெல்லியை காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக உங்களுக்கு ஜெல்லி ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். இதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நறுக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கியிருக்கிறேங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் செய்கிறதுக்கும் பாலை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். ரோஸ் எசன்ஸ் 2 மெத்தடில் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று சக்கரை சேர்க்காமல் வெறும் எசன்ஸாக லிக்விடாக சின்ன பாட்டிலில் கிடைக்கும். அதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் சக்கரை இதுலேயே சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி லிக்விடாக சேர்க்குறப்ப இதுலேயே உங்களுக்கு சக்கரை கலந்துருக்கும், அதனால் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சக்கரை எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1-1.5 லிட்டர் அளவுக்கு பாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இந்த ரோஸ் அந்த சிரப்பு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதுலேயே வேக வச்ச அந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜெல்லியும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லி செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இதுலேயே பேசில் சீட்ஸ், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்ம பாதாம் பிசின் இருக்குல்லையே அதையும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இந்த ஜெல்லிக்கு பதிலாக, நல்லாயிருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு ரோஸ் மில்க் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.